11 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரும் வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற அறிவுரையின்படி நாளை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18 தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட 11 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். பின்னர் 11 உறுப்பினர்களும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதனிடையே 11 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க பேரவைத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது எனவும் அவரே இந்த விவகாரத்தில் முடிவு எடுப்பார் என்று நம்புவதாகவும் கூறியிருந்தது. இந்நிலையில் சபாநாயகர் 11 உறுப்பினர்களிடம் நாளை காணொலி காட்சி வாயிலாக அரசுக்கு எதிராக வாக்களித்தது குறித்து விசாரணை நடத்துகிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.